Praise the Lord, everyone. Learn English through the Bible. என்ற ப்ரோக்ராம் வழியாக இந்த 8 எபிசோட்லயும் உங்களை நான் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. I am Mrs. Beulah Dinesh and I'm going to teach you English through the Bible. Hope you're all doing good and thanks for all your support and encouragement throughout all these episodes. ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். நீங்களும் உங்களுடைய கமெண்ட்ஸ், டவுட்ஸ் எல்லாவற்றையும் கேட்டுட்டு இருக்கீங்க. சில பேர் உங்க ஃபீட்பேக், சஜஷன்ஸ் அனுப்பிட்டு இருக்கீங்க. எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு ஒரு ஹியூஜ் தேங்க்ஸ். இன்னைக்கு எபிசோட்ல நம்ம எப்போதும் பாக்குற சில டாபிக்ஸையும் நான் கவர் பண்ணிருக்கேன். அண்ட் ஒரு முக்கியமான டாபிக்கும் நான் கவர் பண்ணிருக்கேன். அது என்னன்னா, ஹவு டு மெமரைஸ் ஸ்கிரிப்சர்ஸ் ஈஸிலி. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே சொல்லியிருந்தேன், நீங்க இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா டெய்லி ஒரு சாப்டர் ஆச்சும் இங்கிலீஷ் பைபிள்ல இருந்து நீங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி. அது மாத்திரமல்ல, பைபிள் வேர்சஸ் மெமரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இந்த கிளாஸ் தான் நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா பாக்குறீங்க அப்படின்னா, யூ கேன் கோ பேக் அண்ட் வாட்ச் ஆல் அவர் வீடியோஸ். ஒவ்வொரு வென்ஸ்டேவும் ஈவினிங் 6 o'clock நாங்க ப்ராட்காஸ்ட் பண்ணிருப்போம், அதாவது பிளே பண்ணிருப்போம். நீங்க ஆரம்பத்துல இருந்து நான் சொல்லிட்டு வர டிப்ஸ், அப்புறம் எக்ஸசைசஸ், அப்புறம் கிளாஸஸ் எல்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்பவே பிரயோஜனமா இருக்கும். christsquare.com அப்படிங்கிற இந்த பேஸ்புக் பேஜ் வழியாக நீங்க இந்த வீடியோஸ பார்க்கலாம். திருப்பி சொல்றேன், ஒவ்வொரு வென்ஸ்டேவும் ஈவினிங் 6 o'clock இந்த எபிசோட்ஸ் இருக்கும். இது வரைக்கும் நாங்க 7 episodes முடிச்சிருக்கோம். July 1st அன்னைக்கு ஆரம்பிச்சது. இதை நீங்க பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்க கான்டாக்ட் நம்பரும் christsquare-ஓட மெயில் ஐடியும் நாங்க மென்ஷன் பண்ணிருக்கோம், நீங்க பாருங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஐ அம் கிளாட் டு ஹெல்ப் யூ. Programmer, skip panama paarenga and feel free to clarify your doubts. Let us get into the program now. Na ungalku ovvoru class liyum solradhu enna appadina, neenga indha class ah gavanikkaradhukku munnadi kandippa unga kaiyila na solra indha materials irukkanum. Adhu enna na unga bible, oru notebook and oru pen. பைபிள் னு சொல்லும் பொழுது கண்டிப்பா இங்கிலீஷ் பைபிள் உங்க கையில இருக்கணும். அண்ட் ஆப்ஷனலா உங்களுக்கு இன்னும் ஃபர்தரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தமிழ் பைபிளும் நீங்க கையில வச்சுக்கலாம். இன்னைக்கு நாம படிக்க போற பைபிள் பேசேஜ் இஸ் வாட் வி கால் ஆஸ் தி ஆக்சுவல் கிறிஸ்டியானிட்டி அண்ட் ஹவு வி ஆர் ஐடென்டிஃபைட் பை த வேர்ல்ட். இந்த உலகம் ஒரு கிறிஸ்தவங்கனா இந்த குவாலிட்டிஸ் தான் நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்கும். நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது என்ன பேசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இட்ஸ் மேத்யூ சாப்டர் 5 வெர்சஸ் 38-48. மேத்யூ சாப்டர் 5 வெர்சஸ் 38-48. ஐ ஃபார் ஐ. யூ ஹவ் ஹர்ட் தட் இட் வாஸ் செட் ஐ ஃபார் ஐ அண்ட் டூத் ஃபார் டூத். பட் ஐ டெல் யூ, டு நாட் ரெசிஸ்ட் அன் ஈவில் பர்சன். இஃப் எனி ஒன் ஸ்லாப்ஸ் யூ ஆன் த ரைட் சீக், டர்ன் டு தெம் தி அதர் சீக் ஆல்சோ. And if anyone wants to sue you and take your shirt, hand over your coat as well. If anyone forces you to go 1 mile, go with them 2 miles. Give to the one who asks you and do not turn away from the one who wants to borrow from you. Love your enemies. You have heard that it was said, love your neighbor and hate your enemy. But I tell you, love your enemies and pray for those who persecute you, that you may be children of your Father in heaven. He causes his sun to rise on the evil and the good and sends rain on the righteous and the unrighteous. If you love those who love you, what reward will you get? Are not even the tax collectors doing that? And if you greet only your own people, what are you doing more than others? Do not even pagans do that? Be perfect, therefore, as your heavenly Father is perfect. What a beautiful passage, Ilaya. ஓகே, இதுல இருந்து நம்ம சில காரியங்களை கத்துக்கலாம். லாஸ்ட் எபிசோட் மாதிரியே தான் நம்ம ஒவ்வொரு வசனமா பார்க்க போறோம். அப்புறம் அதுல இருந்து உள்ள கான்டெக்ஸ்ட வச்சு நம்ம கிராமர், வொகாபுலரி, அப்புறம் இன்னும் நிறைய இடியம்ஸ் இதெல்லாம் கத்துக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் செஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இடியம்ஸ். அதுல 38 verse என்ன சொல்லிருக்குன்னா, அண்ட் ஐ ஃபார் அண்ட் ஐ அண்ட் டூத் ஃபார் டூத். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், கண் பல்லுக்கு பல். இதோட உண்மையான மீனிங் என்னன்னா பழி வாங்குதல். ஆனா இந்த இடத்துல எவ்ரிடே இங்கிலீஷ்ல டிமாண்ட் ஃபார் ஜஸ்டிஸ் இன் த லா, அதாவது சட்டத்தில் நீதிக்கான
கோரிக்கை இந்த வார்த்தை பைபிள்ல நிறைய இடங்கள்ல வருது ஓல்ட் டெஸ்டமென்ட்ல அதாவது எக்ஸோடஸ் லெவிட்டிகஸ் அண்ட் டியூட்ரோனமி இந்த இடத்துல ஆண்டவர் நிறைய இடத்துல இந்த காரியத்தை குறித்து பேசிப்பாரு சரி இந்த எவ்ரிடே லாங்குவேஜ்ல இந்த நாட்கள்ல இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட்ல ஆண்டவர் சொன்ன வார்த்தையை எப்படி நம்ம பயன்படுத்த முடியும் அப்படினா சட்டத்தில் நீதிக்கான கோரிக்கை அப்படின்னும் பொழுது இந்த இடியம் அடிக்கடி நியூஸ் பேப்பர்ஸ்ல நீங்க வாசிக்கலாம் For example, an eye for an eye is no way to run a civilized justice system. அதாவது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படிங்கிறது ஒரு நாகரிக நீதிமுறையை செயல்படுத்துவதற்கான வழிமுறை அல்ல இது சரியான வழி அல்ல அப்படின்னு சொல்றதுக்கு தான் இத மீடியால யூஸ் பண்ணுவாங்க அது மாத்திரமல்ல நான் வயலன்ஸ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு உடனே ஞாபகம் வர பர்சன் யாருன்னா Father of our nation, Mahatma Gandhi. அவங்க ஒரு கோட் சொல்லிருக்காங்க An eye for an eye will only make the whole world blind. அதாவது கண்ணுக்கு கண் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாதிரி ஒரு செயல் முழு உலகத்தையும் குருடாதான் மாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சோ எந்த ஒரு பிரச்சனைக்கும் வயலன்ஸ்ன்றது சரியான வழி கரையாதுட்டு மகாத்மா காந்திஜி அவர்கள் ஏசு கிறிஸ்துவோட பிரின்சிபல்ல தான் கோட் பண்ணிருக்காரு ஏன்னா அவரோட அனெக்டோட்ஸ்ல பாத்தீங்கன்னா அவர் நியூ டெஸ்டமெண்ட நிறைய படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த கண்ணுக்கு கண் அப்படிங்கிற ஆப்போசிட்டா வர காரியம் என்ன அப்படின்னா அதாவது பழிக்கு பழி வாங்காமல் நம்ம பொறுமையா இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற இடியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டேர்ன் அ பிளைண்ட் ஐ டு சம்திங் அதாவது ட்ரை நாட் டு நோட்டீஸ் ஆர் சீ கண்டு கொள்ளாம விடுறது அதாவது பார்த்தும் பார்க்காம விடுறது அதுக்கு பேரு தான் டேர்ன் அ பிளைண்ட் ஐ இத டேர்ன் அ பிளைண்ட் ஐ சொல்லலாம் இல்லனா டேர்ன் அ டெஃப் இயர் அப்படின்னு கூட சொல்லலாம் சோ இந்த மாதிரி நிறைய இடியம்ஸ் உண்டு இதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம டே டு டே இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆஸ் அ போலீஸ் ஆபிசர் யூ கேன் நாட் டேர்ன் அ பிளைண்ட் ஐ டு எனி ஆஃப் தி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் கோயிங் அரவுண்ட் யூ அதாவது நீங்க ஒரு போலீஸ் ஆபிசரா இருந்துட்டு உங்களை சுத்தி நடக்கிற இந்த அநியாயத்துல கண்டுக்காம விடுறது நல்லதில்லை அப்படின்றதுதான் இதனுடைய அர்த்தம் சோ இந்த வார்த்தை உங்களுடைய டே டு டே இங்கிலீஷ் அது இந்த காலகட்டத்துல இதை நீங்க யூஸ் பண்றது ரொம்பவே பிரயோஜனமா இருக்கும் ஏன்னா இப்போ ஐ ஃபோர் அண்ட் ஐ பழி வாங்குதலும் இருக்கு வி ஆல்சோ டேர்ன் ஆர் ஐ அதாவது நம்ம சில காரியங்களை கண்டுக்காமையும் விடுறோம் சோ இந்த பர்டிகுலர் ஈடியமா உங்களோட டே டு டே கான்வர்சேஷன்ல கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ண முடியும் அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா 39வது வசனத்துல சொல்லியிருக்கு டேர்ன் தி அதர் சீக் அதாவது மறு கண்ணத்தை காட்டுவது இது எல்லாருக்குமே தெரிஞ்சது இன்ஃபேக்ட் நிறைய பேர் பேசும் பொழுது சொல்லுவாங்க நான் ஒண்ணு ஏசு சுவாமி கிடையாது நான் அமைதியா மறு கண்ணத்தை காட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லனா நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா இப்படி சண்டை போடுறியே அப்படின்னு கூட நம்மள கேட்பாங்க இந்த பிரேஸ வச்சுதான் ஏன்னா கிறிஸ்தவங்கனாலே நம்ம அமைதியா இருக்கிறவங்க சகித்துக் கொள்றவங்க பொறுமையா இருப்பவங்க அப்படின்னு தான் இந்த உலகம் நம்மை பார்க்குது அண்ட் ஏன்னா அதுதான் நம்ம அனுபவ இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் சோ டேர்ன் தி அதர் சீக் அப்படின்றது அர்த்தம் என்னன்னா டு ஓவர் கம் ஈவில் வித் குட் அதாவது தீமையை நன்மையால் வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொந்தமா எதிர்த்து போராடக்கூடாது பதிலடி கொடுக்க கூடாது அவமானத்தையும் காயத்தையும் நிந்தையும் துன்பத்தையும் நம்ம பொறுமையாய் சகித்து அதுக்கு சாந்தமாக பதில் அளிக்கணும் அப்படின்னு தான் இதனுடைய அர்த்தம் இதை எப்படி எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணலாம் இட்ஸ் ஹார்ட் டு டர்ன் தி அதர் சீக் வென் பீப்புள் கிரிட்டிசைசிங் யூ அன்ஃபேர்லி அதாவது ஜனங்கள் உங்களை நியாயமற்ற நீதி இல்லாத விதத்துல உங்களை விமர்சிக்கும் போது கிரிட்டிசைஸ் பண்ணும் பொழுது அமைதியா மறுக்கண்ணத்தை காட்டுவது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனா இதை தான் ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு ஓகே அடுத்த வசனம் 41வது வசனம் அது என்ன சொல்லுது அப்படின்னா கோ வித் தெம் டு மைல்ஸ் இத வேற மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா கோ தி எக்ஸ்ட்ரா மைல் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டு மேக் அண்ட் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் ஓகே ட்ரை வெரி ஹார்ட் டு அச்சீவ் சம்திங் அதாவது கூடுதல் முயற்சி செய்யறது இல்லனா எதையாவது அடையறதுக்காக இல்ல ஒரு லக்கை அடைவதற்காக எதையாவது ஒரு காரியத்தை முடிக்கிறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா முயற்சி எடுக்கிறதா இதனுடைய அர்த்தம் டே டு டே இங்கிலீஷ் ஒரு சென்டென்ஸ்ல சொல்றேன் When it comes to weaker students, the teacher goes the extra mile to help them understand.
படிக்க முடியாத பலவீனமான ஸ்டூடண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் அவங்க படிக்கிறதுக்கு உதவி செய்வதற்காக அவங்கள படிக்க வைக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் அதிக முயற்சி அதாவது ஸ்பெஷல் கிளாஸ் இப்படி எல்லாம் வச்சு முயற்சி எடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுப்போம். சோ இது டீச்சர்ஸ்க்கு மாத்திரம் கிடையாது, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஊழியக்காரங்க எஸ்பெஷலா வி ஹாவ் டு ஆல்வேஸ் கோ தி எக்ஸ்ட்ரா மைல் இன் ஆர் மினிஸ்ட்ரி டு மீட் த லாஸ்ட் சோல்ஸ் ஆர் த பேக்ஸ்லைடட் சோல்ஸ். அதாவது தொலைந்து போன ஆத்துமாக்கள், பின்வாங்கி போன ஆத்துமாக்களுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா மைல் போய் தான் ஆக வேணும். அப்படிதானே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் செய்தாரு, தொலைந்து போன ஒரு ஆட்டிற்காக மீதி 99 ஆட்டை விட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா மைல் போனார் இல்லையா. சோ அதுதான் இந்த எக்ஸ்ட்ரா மைல் அப்படின்ற வார்த்தை. சோ உங்களுக்கு இந்த இடியம் பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். தொடர்ந்து நம்ம அடுத்த வசனங்கள்ல இருந்து வொகாபுலரி நம்ம பார்க்க போறோம். ஃபியூ வொகாபுலரி தான் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். 40th வசனத்துல பாத்தீங்கன்னா sue you அப்படி சொல்லி சொல்லியிருக்கு இல்லையா. If you sue someone, you're accusing them, especially in court, for doing something wrong or illegal and demanding that they pay for it. நீங்க யாராவது மேல வழக்கு தொடரணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் சியூ அப்படின்னு அர்த்தம். சோ நம்ம எங்க வழக்கு தொடரும், நீதிமன்றத்துல. சட்ட விரோதமான செயலை செஞ்சிருந்தா அவங்களை குற்றம் சாட்டுறதற்காக இல்ல அவங்களை நல்வழிப்படுத்துறதுக்காக தான் இந்த சூ பண்றது. சோ இந்த வொகாபுலரிய நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வேர்டை நான் எடுத்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ த்ரெட்டன் டு சியூ த கம்பெனி ஃபார் நெக்லிஜென்ஸ். அதாவது இந்த நிறுவனத்தின் அலட்சியத்தின் காரணத்திற்காக அதன் மீது வழக்கு தொடுப்பதாக அவர் மிரட்டினார் அப்படின்றது தான் அர்த்தம். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா 44th verse, பெர்சிக்யூட். இந்த பெர்சிக்யூட்ன்ற வார்த்தையும் கிறிஸ்டியானிட்டியும் எப்போதும் உன்னோட ஒண்ணுதான் பயணிச்சிருக்கு பைபிள் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும். அது என்ன அப்படின்னா, இதனுடைய அர்த்தம் என்ன இங்கிலீஷ்ல சொல்லிட்டு அப்புறம் நான் தமிழ்ல சொல்றேன். சப்ஜெக்ட் சம்வன் டு ஹாஸ்டிலிட்டி அண்ட் இல் ட்ரீட்மெண்ட் எஸ்பெஷலி பிகாஸ் ஆஃப் தியர் ரேஸ் ஆர் பொலிட்டிக்கல் ஆர் ரிலிஜியஸ் பிலீஃப்ஸ். அதாவது ஒருத்தர் அவங்களுடைய இனம், அரசியல் இல்ல நம்பிக்கையின் காரணமாக அவர்களை துன்புறுத்துவதற்கு பேர் தான் பெர்சிக்யூட். பெர்சிக்யூட்னாலே நமக்கு வந்து எடுத்தோடனே ஞாபகம் வருது அப்போஸ்தல் பவுல் தான் இல்லையா. பவுல் அப்போஸ்தலரும் நம்முடைய அனுகிரக இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களும் தான். குறிய எக்ஸாம்பிள் எனக்கு பைபிள் இருந்து எடுக்கிறத தவிர வேற வழியா இருக்காது, ஆக்டாவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சொத்தையோ 5:11 ஆண்டவர் சொல்றாரு, என் நிமித்தம் உங்களை நீந்திட்டு துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் சொல்வார்களானால் பாக்கியவான்களா இருப்பீர்கள். Blessed are you when people insult you, persecute you and falsely say all kinds of evil against you because of me. அப்ப இந்த நாட்கள்ல பெர்சிக்யூஷன் தான் நம்மளை பிளெஸ்டா அதாவது பாக்கியவான்களா நம்மளை மாற்றுது அப்படின்னு சொல்லி ஆண்டவரே சொல்லியிருக்காரு. இதை நம்ம பொறுமையோடு சகிக்கும் பொழுது நாம பாக்கியவான்களா இருப்போம். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா 45th வசனம் சொல்லுது சில்ட்ரன். இந்த சில்ட்ரன்ற வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஈவன் நல்லா இங்கிலீஷ் பேசுறவங்க கூட இந்த இடத்துல மிஸ்டேக் பண்றத நான் பாக்குறேன். விசேஷமா நிறைய போஸ்டர்ஸ்ல அதுல எல்லாம் பார்க்கும் பொழுது நிறைய மிஸ்டேக் பண்றத நான் பாக்குறேன். சோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நான் பைபிள் வசனத்தோட நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, சைல்ட் அப்படிங்கிறது சிங்குலர், அதாவது ஒருமை, ஒரு குழந்தை. அடுத்தது சில்ட்ரன் அப்படிங்கிறது பன்மை, ப்ளூரல். ஓகே, இந்த டிஃபரன்ஸை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அடுத்தது சில்ட்ரன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கிடையவே கிடையாது. ஏன்னா சில்ட்ரன்னால ஆல்ரெடி அது வந்து பன்மை, ப்ளூரல். சோ சைல்ட் இஸ் சிங்குலர் அண்ட் சில்ட்ரன் இஸ் ப்ளூரல். நான் உங்களுக்கு வசனத்தின் மூலமா அதை எக்ஸ்பிளைன் பண்ணும் போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். Matthew chapter 2 verse 11 says, on coming to the house they saw the child with his mother Mary and they bowed down and worshipped him. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு அப்படி அந்த வசனம் சொல்லுது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிள்ளையையும் சைல்ட் அதாவது ஜீசஸ் ஒரு குழந்தை. சோ இந்த இடத்துல உங்களுக்கு கிளியரா புரியும் திஸ் இஸ் சிங்குலர் ஒருமை. அடுத்தது சில்ட்ரன்
பண்மை அப்படிங்கிறதுக்கு பைபிள்ல இருந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மத்தேயு 19 அதிகாரம் 14 வசனம் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். ஜீசஸ் said, "Let the little children come to me and do not hinder them." சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லிட்டில் சில்ட்ரன், சிறு பிள்ளைகள், சில்ட்ரன் பிள்ளைகள், அதாவது ப்ளூரல் பன்மை, ஓகேங்களா? சோ சைல்ட் இஸ் சிங்குலர் அண்ட் சில்ட்ரன் இஸ் ப்ளூரல். சரி, அப்ப நீங்க யோசிக்கலாம், சில்ட்ரன்ஸ் டே அப்படின்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் இருக்கா அப்படின்னு? கண்டிப்பா இருக்கு. ஆனா இந்த இடத்துல நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, Children's apostrophe s, okay, children is already plural, so apostrophe s epa use pandrona when it belongs to something. For example, children's day appdi sollum bodhu kulandhaigalin dinam, kulandhaigal dinam, andha naal kulandhaigalukku uriyadhu appdi sollitta. Idha na vasanathil irundhu example ah eduthu explain pannumbodhu ungalukku puriyum. Matthew chapter 15 verse 26, he replied, "It is not right to take the children's bread and toss it to the dogs." அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அப்ப children's bread அதாவது பிள்ளைகளின் அப்பம், அதாவது இந்த அப்பம் பிள்ளைகளுக்கு உரியது அப்படின்றது அர்த்தம். இப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், சைல்ட்னா என்ன, சில்ட்ரன்னா என்ன, சில்ட்ரன்ஸ் அதாவது வித் அப்போஸ்ட்ரோபி எஸ் என்னன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சோ சில்ட்ரன்ஸ் அப்படிங்கறது அப்போஸ்ட்ரோபி எஸ் இல்லாம வராது, வந்தா அது தவறான வார்த்தை, ஓகேங்களா? அப்போஸ்ட்ரோபி எஸ் அப்படின்றது வந்தாலே பிலாங்ஸ் டு சம்வன் அப்படின்றது அர்த்தம். சோ இந்த சில்ட்ரன்ஸ்ன்ற வார்த்தை மாத்திரம் கிடையாது, இன்னும் நிறைய வார்த்தைகளுக்கு வந்து இந்த சிங்குலர் ப்ளூரல்ல தப்பு பண்றாங்க. சில பேர் வந்து அத தப்பே எல்லாருமே ஃபாலோ பண்றதுனால அது கரெக்ட் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. சோ அது தவறு இல்லைன்றது மாதிரி ஆயிடுச்சு, அது கிடையாது. இந்த மாதிரி வார்த்தைகளை நான் ஒரு ஸ்பெஷலா அதை நான் தொகுத்து இன்னொரு எபிசோட்ல நான் அதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சோ இன்னைக்கு பேசேஜ்ல இருந்து நம்ம கத்துக்கிட்டது பாத்தீங்கன்னா, கொஞ்சம் இடியம்ஸ் கத்துட்டு இருக்கோம், அப்புறம் வொகாபுலரி கத்துருக்கோம், அப்புறம் டிஃபரன்ஸ், ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் கத்துருக்கோம், சில்ட்ரன், சில்ட்ரன்ஸ் அண்ட் சைல்ட். ஓகே, நவ் ஷால் வி மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் செஷன். திஸ் செஷன் இஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங், because I am going to teach you how to memorize the Bible verses. வேத வசனங்களை எப்படி ஈஸியா மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். நான் ஏற்கனவே லாஸ்ட் எபிசோட்ல, அதாவது பைபிள்ல உள்ள புக்ஸை நம்ம ஆர்டரா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நிமோனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை நான் உங்களுக்கு கத்து கொடுத்துருப்பேன். அதை நீங்க 6th எபிசோட்ல நீங்க பார்க்கலாம், அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். I believe with all of my heart that God's word has the power to change your life, and I am going to give you 5 easy steps to memorize the scriptures today. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு வல்லமையை உடையது. சோ இன்னைக்கு நான் உங்களுக்கு 5 ஈஸி டிப்ஸ், எப்படி வசனங்களை நம்ம இருதயமாகிய பலகையில எழுதி கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கற்று தரப்போறேன். அதுக்கு முன்னாடி நாம எதுக்கு இந்த வசனங்களை மனப்பாடம் பண்ணணும், சும்மா ஒரு படிச்சா போதாதா அப்படின்னா, அதுக்கும் வேதத்துல இருந்து நான் ஒரு ஆதாரத்தை சொல்ல விரும்புறேன். அது என்னன்னா, சங்கீதத்தின் புஸ்தகம் 119 அதிகாரம் 11 வசனம், "I have hidden your word in my heart that I might not sin against you." தமிழ் அழகா இருக்கும், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் அப்படின்னு சங்கீதக்காரர் சொல்றாரு. நம்ம வேத வசனங்களை மனப்பாடம் செய்வதற்கு நிறைய முக்கியமான காரணங்கள் உண்டு, அதுல சில காரணங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புறேன். The scripture is the truth that is essential to combat the life that we are bombarded with and believe all the time that it's like a sword that penetrates into the deepest part and it brings us to repentance and makes us more like Jesus. இந்த வசனங்களை நம்ம மனப்பாடம் செய்யும் பொழுது அது நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல சென்று நாம உண்மையா யாரு நம்மள ரியலைஸ் பண்ண வச்சு, அது நம்ம மன திரும்புதலுக்கு நேராக கொண்டு வந்து நம்மை அது இயேசுவை போல மாற்றுகிறது. நம்ம இன்னைக்கு படிச்ச பேசேஜ்ல நம்ம பார்த்தோம், 48 வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, "Be perfect therefore as your heavenly father is perfect." சோ நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரே ஆசை என்ன அப்படின்னா, ஆண்டவரை போல மாறணும்.
ஏனா அப்பதான் நாம் அவரை தரிசிக்க முடியும் இயேசுவை போல அப்படின்றதா நம்முடைய ஏகமா இருக்க முடியும் இருக்கணும் இட் ஷட் பீ எ ஹார்ட் பீட் இந்த வசனங்கள் அவரை போல நம்மை உருவாக்கும் தீஸ் வெர்சஸ் were written by the Holy Spirit to bring healing, comfort, joy, and peace. In the vasanangala, aviyanavarda yezhudhirukkaru. Manidargal moolamaga. Adhanaala andha vaarthaigalai naam padithu adhai naam manapaadam seiyum bolude adhu namakku aardhalai sandoshathai samadhanathai namakku kondu varum. So indha kaaryangala nammudaiya vaazhkaiyil nadakkum. Adutha paathina scripture has the power to transform lives. Indha vasanangal nammudaiya vaazhkaiye maatrudhar வல்லமை உடையதா இருக்குது and we know well that when we memorize the scriptures it makes our thoughts clear இதை மனப்பாடம் பண்ணது நம்ம புத்தி தெளிவடைகிறது it also studies our emotions நம்முடைய உணர்வுகளை அது கட்டுப்படுத்துவதற்கும் நாம் அதை புரிந்து கொள்வதற்கும் உலக பிரகாரமான ஒரு மனுஷரா இருக்கிறோமா இல்ல ஆவிக்குரிய மனுஷரா இருக்கிறோமா அப்படின்றத நம்மை நாமே நாம் நிதானித்து பார்ப்பதற்கு இந்த வசனங்களை நாம் படிக்கும் பொழுதும் அதை நாம் மனப்பாடம் செய்யும் பொழுதுதான் அது நமக்கு புரியும் நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் டிப்ரெஷன் அண்ட் ஆங்ஸைட்டி ஆர் லிங்க்ட் டூ நெகட்டிவ் தாட்ஸ் அதாவது மன சோர்வு அப்புறம் இந்த பதற்றம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு எதிர்மறையான எண்ணங்களோடு அது இணைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா நம்முடைய எண்ணங்கள் தான் நம்ம யாரும் தீர்மானிக்குது அது மாத்திரமல்ல நாம் நம்முடைய எண்ணங்களை சரிப்படுத்தும் பொழுது ஆண்டவர் நம்ம எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்துல அனுப்பி இருக்கிறாரோ இந்த உலகத்துல நாம யாரா இருக்கணும் எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கணும்னு நம்ம மாற வேணும்னு அவர் நினைக்கிறாரோ அந்த அப்படி மாறுவதற்கு அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ள இருக்கும் பொழுது அதை கிரியை செய்யும் பொழுது மாத்திரம்தான் நம்ம குயவன் விரும்புகிற பாத்திரமாய் அவர் நம்மை வணைவதற்கு நாம் ஒப்பு கொடுக்க முடியும் சரி இந்த ரீசன்ஸ் போது நினைக்கிறேன் நம்ம ஏன் பைபிள் வெர்சஸ் மெமரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இதுல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்க வேண்டும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பிலிப்பியர் 4:13 வசனம் எல்லாத்துக்குமே தெரிந்த வசனம் I can do all things through Christ who gives me the strength or who strengthens me. என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படினு சொல்லிட்டு. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பாசேஜோட பேக்ரவுண்ட் என்ன நீங்க தெரிஞ்சாதான் அதாவது அப்போஸ்தலன் பவுல் எதை மீன் பண்ணி சொல்றாரு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மாத்திரம்தான் இதை நீங்க வந்து மெமரைஸ் பண்றது போது ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒலிம்பிக்ஸ்ல ஒரு நல்ல ஒரு அத்லீட்டா மாறணும் அப்படின்னு நான் விரும்பினேன்னா நான் ட்ரைனிங்கே எடுக்காம நான் ஒரு சோம்பேறியா இருந்துட்டு எதையுமே நல்லா தூங்கி சாப்பிட்டு எந்திரிச்சுட்டு வசனத்தை மட்டும் சொல்லிட்டு ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரெங்தன்ஸ் மீ சொன்னா அது வந்து மீனிங்லெஸ் ஆயிடும் இல்லையா நான் கிரவுண்டுக்கு போனா போதும் நான் ஓடனா போதும் நான் நல்லா ஓடிடுவேன் அப்படின்னா தட் இஸ் சென்ஸ்லெஸ் சோ நீங்க படிக்கும் பொழுது அந்த கான்டெக்ஸ்ட் எதுல எழுதப்பட்டிருக்கு அதுல என்ன சொல்ல வராங்க அதுல உள்ள ஆழமான கருத்து என்ன அப்படின்னு சொல்லி நீங்க புரிஞ்சு படிச்சாதான் உங்களுக்கு மெமரைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஒன்லி வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் த கான்டெக்ஸ்ட் தென் த வேர்ட்ஸ் வில் சிங்க் டீப் இன்டு யுவர் ஹார்ட்ஸ் அண்ட் யூ ஷுட் ரிசைட் த வேர்ட்ஸ் லைக் அ பேரட் ஆர் அ ரோபோ அதாவது தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா கிளிப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஒரு வேத வசனத்தோட அர்த்தத்தை புரிஞ்சிக்காம படிக்கும் பொழுது அது ரொம்ப கஷ்டம் நீங்க அதை புரிஞ்சு படிச்சீங்கன்னா அந்த வேத வசனம் உங்களுக்கு ஆழமா புரியும் நீங்க ஒரு ரோபோட் மாதிரி அதை வந்து நீங்க வந்து ரிப்பீட் பண்ணக்கூடாது ஓகேவா சரி இந்த 5 ஈஸி டிப்ஸ்க்காக நீங்க காத்திருக்கீங்கன்னு தெரியும் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா கீப் இட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு காரியத்தை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஹார்ட் ஒர்க் அப்படின்ற ஒரு காரியம் இருந்தே தான் ஆகணும் அது எந்த விஷயமா இருக்கட்டும் ஹார்ட் ஒர்க் இஸ் இம்பார்ட்டன்ட் சோ கீப் இட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்மால் கார்ட் இல்லைன்னா ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் இல்லைன்னா ஸ்டிக் நோட்ஸ் அவைலபிளா இருக்கு எல்லா ஸ்டேஷனரி ஷாப்லயும் சோ இந்த மாதிரி காரியங்களை நீங்க எடுத்து நீங்க அடிக்கடி பாக்குற ஒரு வசனத்தை நீங்க எந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணணும்னு விரும்புறீங்களோ இது உங்களுடைய ஸ்கில் நீங்க ஒரு வசனத்தை ஒரு நாளைக்கு மனப்பாடம் பண்ணலாம் இல்லனா ஒரு வாரத்துக்கு ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணலாம் அது உங்களுடைய இஷ்டம் பட் நீங்க எந்த வசனத்தை மெமரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க எழுதி அடிக்கடி நீங்க பாக்குற இடத்துல நீங்க வைக்கணும்
உங்க கண்ணாடியா இருக்கலாம், இல்ல உங்க பெட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு வாலா இருக்கலாம், ஒரு சுவரா இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம். இது எல்லாத்த விட இப்ப நீங்க அடிக்கடி பாக்குற விஷயம் இல்ல பார்த்து கொண்டிருக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல். சோ இந்த விஷயத்த நான் பண்ணுவேன். அது என்ன அப்படின்னா, எனக்கு அந்த வாரம் எந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணணுமோ அதை வந்து நான் என்னோட மொபைல்ல வால்பேப்பரை வச்சிருப்பேன். சோ அது இன்னுமே ஈஸியா இருக்கும். இல்ல எனக்கு அந்த ரெஃபரன்ஸ் மனப்பாடமா வேணும் அப்படின்னா அதை உங்களுடைய பாஸ்வேர்டா வைக்கலாம். நிறைய பேர் பிங்கர் பிரிண்ட் லாக் வைக்கிறீங்க, பட் உங்களுக்கு நம்பர் லாக் வைப்பீங்க இல்லையா. சோ அந்த நம்பர் லாக் பாஸ்வேர்டா நீங்க இதை வைக்கும் பொழுது நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை தடவை உங்க மொபைல அன்லாக் பண்ணுவீங்க இல்லையா, அப்ப அது உங்களுக்கு அது ஈஸியாகவும் ரெஜிஸ்டர் ஆயிடும் உங்க மெமரியில. சோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டெக்னிக்ஸ். கூகுள்ல இமேஜஸ் அப்படின்னு அந்த வசனத்தை ரெஃபரன்ஸ் என்டர் பண்ணி போட்டீங்கன்னா நிறைய இமேஜஸ் கிடைக்கும். சோ உங்களுக்கு இங்கிலீஷ்ல எந்த வெர்ஷன் ஈஸியா இருக்கோ அந்த வெர்ஷனை நீங்க டவுன்லோட் பண்ணி அதை நீங்க வந்து ஒரு ஸ்கிரீன் சேவரா வைக்கலாம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெஃபரன்ஸா நீங்க பாஸ்கோர்டா யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, லிசன் டு இட். ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேரோட படிக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும் அவங்களோட ஸ்கூல் டேஸ்ல இருந்து. அது என்னன்னா, புக்கை வச்சு படிக்க மாட்டாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் ஸ்கூல்ல படிக்கும் பொழுது இந்த வாக்மேன் அப்புறம் இந்த ஐபாட் இருக்கும் இல்லையா. சோ அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட படிக்க வேண்டிய க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா படிச்சு அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க, ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை போட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. ஈவன் இப்ப கூட யூடியூப்ல பாத்தீங்கன்னா லேர்ன் வைல் யூ ஸ்லீப் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் இருக்கு. சோ நீங்களும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். நீங்க படிக்க விரும்பணும்ன்ற அந்த வசனத்தை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்களா அதை பேசி ரிசைட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அதை நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, உங்க டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அதை கேட்கலாம். இன்னொன்னு சொல்ல போனா அதை உங்க ரிங்டோனா கூட வைக்கலாம். இதெல்லாம் ஒன் ஆஃப் தி எஃபர்ட்ஸ். நீங்க இதெல்லாம் நினைக்கலாம் பைத்தியக்காரத்தனமா இருக்கு, இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு கூட நினைக்கலாம். பட் என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவருக்குள்ள வளரணும் அப்படின்னா நம்ம எந்த விதமான எஃபோர்ட் எடுத்தாலும் அது வீணா போகாது, ஆண்டவரும் அதை அங்கீகரிப்பாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக் நான் உங்களுக்கு ஒன்னு சொல்லி தரப்போறேன். அது என்ன அப்படின்னா, ஆக்ட் இட் அவுட். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். எஸ்பெஷலி ஃபார் சில்ட்ரன், சண்டே கிளாஸ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா பைபிள் வசனத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக நம்ம சொல்லுவோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் இல்லையா. அப்ப இந்த மாதிரி ஆக்ஷனோட சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியா மனப்பாடாகும். இது பெரியவங்களும் யூஸ் பண்ணிக்கணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், பட் குழந்தைங்களுக்கு இந்த டெக்னிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம பேசேஜ்ல கூட பார்த்தோம் இல்லைங்களா, சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால் நாம பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. சோ நாமளும் இந்த வேத வசனங்களை வைராக்கியமா ஆர்வத்தோட ஆசையோட கற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே அது நமக்கு ரொம்பவே நமக்கு லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் ஒரு விஷயமா இருக்கும். நாலாவது டெக்னிக்கும் பாத்தீங்கன்னா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக் தான். அது என்னன்னா, யூஸ் மியூசிக். நான் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு தான் ஊழியத்துக்கு வந்தேன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. சோ இங்கிலீஷ் புக்ல உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நிறைய மெமரி போம்ஸ் இருக்கும். நான் ஸ்கூல்ல சொல்லி தரும் பொழுது இந்த டெக்னிக்கை நான் யூஸ் பண்ணேன். அது என்ன அப்படின்னா, நிறைய போம்ஸ் இருக்கும், மெமரி போம்ஸ், அதுக்கு ஒரு டியூன் போட சொல்லிடுவேன். சோ அதை ஒரு டியூன் போட்டு அதை ஒரு சாங்கா மாற்றும் பொழுது அது அவங்க மெமரைஸ் பண்ண ரொம்பவே ஈஸியா இருக்கும். சோ இப்பெல்லாம் ஸ்கூல்ஸ்ல ஸ்மார்ட் போர்ட்ஸ் உண்டு. சோ ஒவ்வொரு கிளாஸோட பிகினிங்லயோ இல்ல எண்ட்லயோ இதை நாங்க பிளே பண்ணுவோம், ஸ்டூடெண்ட்ஸ் அதை சேர்ந்து பாடுவாங்க. பாடும்பொழுது அவங்களுக்கு அது மெமரைஸ் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ்பெஷலி 10th 12th போர்டு எக்ஸாம்க்கு அவங்க நிறைய போம்ஸ் வித் லாட் ஆஃப் ஸ்டான்சஸ் அவங்க வந்து படிக்க வேண்டியதா இருக்கும், மெமரைஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். சோ கோட் ஃப்ரம் மெமரி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா. சோ இது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சோ நம்ம வசனத்துக்கும் இதையே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம மியூசிக் கம்போசரா இருக்க முடியலன்னா நம்ம ஏற்கனவே பிடிச்ச ஒரு சாங்கை என்ன பண்ணலாம்னா எடுத்து அதை வசனத்துக்கு போட ட்ரை பண்ணலாம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்கள் ஆல்மோஸ்ட் முக்காவாசி பைபிள் சொல்லலாம், பிரபலமான இல்ல முக்கியமான நிறைய வசனங்களை வந்து அவர் பாடலா பாடியிருக்காரு. அதனாலதான் ரெஃபரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா மொபைல் இல்லைன்னா ஜெபத்தோட ஜெயகீதங்கள் எடுத்து அந்த பாடல் வரிகளுக்கு இடையில பாத்தீங்கன்னா அவங்க அந்த வசனத்தையும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ அதுவே நமக்கு எவ்வளவு உதவியா இருக்கும் இல்லையா.
நாம வந்து தமிழ் வசனங்களை மனப்பாடம் பண்ண போறோம் சோ இங்கிலீஷ்லயே நம்ம சாங்க பாடணும் இல்லையா சோ இன்னைக்கு நான் வந்து இதுக்கு வந்து ஒரு யூடியூப் வீடியோவை நான் வந்து எடுத்துக்கேன் சோசா சோ அவங்க வந்து அழகா ஒரு இங்கிலீஷ் வசனத்தை இங்கிலீஷ் சாங்கா பாடி இருக்காங்க அத நான் இப்ப நம்ம உங்களுக்கு நான் ப்ளே பண்ண போறேன் இது என்ன வசனம்னு பாத்தீங்கன்னா கலேஷியன்ஸ் chapter 2 verse 20 இத நம்ம ஒரு பாடலா பாட போறோம் நீங்களும் கூட சேர்ந்து பாடுங்க அதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஃபைனல் டிப் சொல்லி தரேன் I am crucified with Christ nevertheless I live yet not I But Christ in me And the life that I now live Live by faith I have in Him Who loved me and gave Himself for me I am crucified with Christ Nevertheless I live, yet not I Christ in me Himself for me I am crucified with Christ nevertheless I live yet not I but Christ in me oh and the life that I now live live by faith I have in him who loved me and gave himself for me எவ்வளவு நல்லா இருந்தது இல்ல இது பிடிச்சிருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சோ தட் எவ்ரி எபிசோட்ல நம்ம வந்து ஒவ்வொரு வசனத்தை நம்ம பாடலாம் பாடலாம் ஓகேங்களா அகைன் ஐம் டெல்லிங் யூ ஐம் வெயிட்டிங் ஃபார் யுவர் சஜஷன் ஓன்லி சரி இப்ப ஃபைனல் டிப் நான் சொல்றேன் அது என்னன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் டெக்னிக் இது என்ன அப்படின்னா நம்ம முழு வசனத்தையும் எழுத தேவையில்லை நம்ம ஒவ்வொரு வார்த்தையினுடைய ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் நம்ம எழுத போறோம் நம்ம எல்லாத்துக்குமே இது காமனா தெரிஞ்ச விஷயம் நம்ம எழுதுற ஸ்பீடை விட நம்ம பேசுற ஸ்பீடு ரொம்ப அதிகமா இருக்கும் சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்குள்ள ரெண்டு விதமான சென்சஸ் ஆபரேட் ஆகும் ஓகேங்களா அது என்னன்னா திஸ் டெக்னிக் ஆக்டிவேட்ஸ் டூ சென்சஸ் தி ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆக்ட்ஸ் அஸ் எ மெமரி ட்ரிகர் நீங்க ஒவ்வொரு வார்த்தையினுடைய முதல் எழுத்தையும் எழுதும் பொழுது அது உங்களுடைய ஞாபக சக்தியை தூண்டி விடுறதா இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க முழு வார்த்தையும் எழுத வேண்டாம் நீங்க உங்க மனசுல மனப்பாடம் பண்ணி வைத்திருக்கிறத நீங்க அப்படியே சொல்ல ஆரம்பிப்பீங்க சோ உங்க மெமரியை தூண்டி விடுறது மாத்திரமல்ல நீங்க மனப்பாடம் பண்ணதை திருப்பி ஞாபகப்படுத்துறதுக்கும் அது வந்து உங்களுக்கு உதவியா இருக்கும் சோ இந்த டெக்னிக் ஆல்சோ வொர்க்ஸ் வெல் தோஸ் ஹூ ஆர் வெரி பிஸி அண்ட் ஹூ கேனாட் ஸ்பெண்ட் டைம் ரைட்டிங் தி ஹோல் வேர்ஸ் பட் நான் சொல்றேங்க நீங்க முழு வசனத்தையும் ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் எழுதி பாருங்களேன் உங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும் ஓகே இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா நீங்க தயவு செய்து கமெண்ட் பாக்ஸ்ல உங்க ஃபீட்பேக்கை கொடுங்க நம்ம ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒவ்வொரு வசனத்தை நம்ம பாடலாம் பாடலாம் நம்ம அடிக்கடி எல்லாரும் கேட்கிற எஸ்பெஷலி வாலிபர்கள் கேட்கிற கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா ஹவு கேன் அ லவ்விங் காட் சென்ட் பீப்புள் டு ஹெல் இவ்வளவு அன்பா இருக்கிற தேவன் தன்னுடைய ஜீவனையே ஜனங்களுக்காக கொடுத்த தேவன் எப்படி ஜனங்களை நரகத்திற்கு நேராக நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பைபிள்ல இருந்து இந்த குவெஸ்டனுக்குரிய பதில வந்து நான் வந்து கொடுக்க விரும்புறேன் ஓகேவா இது எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஹவு கேன் அ ஹோலி காட் சென்ட் எனி ஒன் டு ஹெவன் ஹவு கேன் அ பெர்ஃபெக்ட் காட் சென்ட் எனி ஒன் டு ஹெவன் ஓகேங்களா இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு பரிபூர்ணமான தேவன் எப்படி எல்லாரையும் பரலோகத்துக்குள்ள வச்சுக்க முடியும் அப்படின்றதுதான் ஒரு நேர்த்தியான கேள்வியா இருக்க முடியும் ஓகே இந்த கேள்வியே நமக்கு ஏன் வருது அப்படின்னா நம்ம இன்னைக்கு படிச்ச பேசேஜ்ல அதாவது மேத்யூ சாப்டர் 5 வேர்ஸ் 48 என்ன சொல்றதுன்னா தேர்ஃபோர் யூ ஷால் பி பெர்ஃபெக்ட் ஜஸ்ட் ஆஸ் யுவர் ஃபாதர் இன் ஹெவன் இஸ் பெர்ஃபெக்ட் அப்ப என்ன அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் அது என்னன்னா தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் The perfection which God possesses. அதாவது தேவன் வைத்திருக்கும் பரிபூர்ணம் அதாவது தேவனிடத்தில் இருக்கும் பரிசுத்தம் பரிபூர்ணம்
தேவனிடத்துல இருக்கிற தேவனை தேவனாய் காட்டுகிற ஒரு குணாதிசயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹி இஸ் அ ஹோலி காட். ஓகே, ஹி இஸ் அ பெர்ஃபெக்ட் காட். This perfection of God is an attribute of God that surpasses all His other attributes. அது தேவனுடைய இந்த குணாதிசயம் தான் அவருடைய மற்ற பண்புகளை எல்லாம் உள்ள அடக்கியதா இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, His love is a perfect love, His holiness is a perfect holiness, His grace is a perfect grace, and His wrath is also a perfect wrath. அன்பு ஒரு முழுமையான அன்பு, அவருடைய பரிசுத்தம் ஒரு முழுமையான பரிசுத்தம், கிருபையும் முழுமையானது. எவ்வளவுக்கு எவ்வளவு இது எல்லாம் அவர் பெர்ஃபெக்டா இருக்கிறாரோ, அதே போல அவர் பரிசுத்தராகவும் முழுமையான ஒரு பரிசுத்தரா இருக்கிறாரு. சரிங்களா, He is a whole perfect God. The God who sits enthroned in heaven is perfect. சிங்காசனத்தில் வீற்றிருப்பவர் அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அதனாலதான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், பரலோகத்துல எப்பொழுதும் கேருபீன்களும் சேராபீன்களும் அவர்களுடைய செட்டைகளினால அவர்களுடைய முகத்தை மூடி என்ன சொல்றாங்கன்னா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க இல்லையா. சோ அப்ப என்ன, தேவன் அப்படிங்கறதுனாலே அவர் பரிசுத்தர். His quality, that is He, God equals holiness. சோ நாம அவர் இருக்கிற இடத்துக்கு போனோம் அப்படின்னா நாம ஹோலியா இருக்கணும். எவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்ல. பட் நான் ரெண்டாவது பாயிண்ட் உங்களுக்கு சொல்றேன், அதே குறிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. The perfection which God requires, first point, the perfection which God possesses. The perfection, second point is the perfection which God requires. தேவன் விரும்பும் பரிபூர்ணம் இல்லனா பரிசுத்தம் கூட வைக்கலாம். நான் வந்து ஒரு அலிட்ரேஷனுக்காக நான் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் சொல்றேன். சோ யூ கேன் ரீப்ளேஸ் இட் வித் ஹோலினஸ் அண்ட் போத் மீன் தி சேம். ஆண்டவர் சொல்றாரு, அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமா இருக்கணும்னு அவர் விரும்புறாரு. ஓகேங்களா, அண்ட் திஸ் இஸ் அ ஹை ஸ்டாண்டர்ட் ஃபார் அஸ் அண்ட் இட் சீம்ஸ் டு பி அன் இம்பாசிபிள் ஸ்டாண்டர்ட் ஃபார் அஸ். இது ஒரு உயர்தரமான நிலையாகவும் இது நமக்கு சாத்தியமற்றதாகவும் நமக்கு தெரியுது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு லேவியர் ஆகமத்துல மூணு இடத்துல வந்து இதை வந்து இட் எக்கோஸ் இன் லெவிட்டிகஸ் நினைக்கிறாங்க. பழைய ஏற்பாடுல மாத்திரம் தான் சொல்லப்பட்டிருக்காங்க இல்ல, புதிய ஏற்பாடுலயும் எபிரேயர் 12:14 மேக் எவ்ரி எஃபர்ட் டு லிவ் இன் பீஸ் வித் எவ்ரி ஒன் அண்ட் டு பி ஹோலி, வித் அவுட் ஹோலினஸ் நோ ஒன் வில் சீ தி லார்ட். யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அப்ப என்ன அப்படின்னா, திஸ் ஹோலினஸ் இஸ் நாட் ஓன்லி எம்பசைஸ் இன் தி ஓல்ட் டெஸ்டமெண்ட் பட் இஸ் ஆல்சோ எம்பசைஸ் இன் த நியூ டெஸ்டமெண்ட் பிகாஸ் தட்ஸ் வாட் மேக்ஸ் அஸ் அஸ் த சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவன். இதை இன்னும் கொஞ்சம் டீடைலா சொன்னா, த கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் வாட் ஜீசஸ் மீன்ஸ் வென் ஹி டிமாண்ட்ஸ் பெர்ஃபெக்ஷன் ஆஃப் ஹிஸ் ஃபாலோவர்ஸ் இஸ் இன் த கான்டெக்ஸ்ட் இட் செல்ஃப். அதாவது தேவன் அவரை பின்பற்றும் சீஷர்கள் இடத்துல எதிர்பார்க்கும் இந்த பரிசுத்தம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, அவர் சொல்லி இருக்கிற அந்த வார்த்தையிலே ரொம்ப கிளியரா இருக்கு. மத்தேயு 5:20 பாத்தீங்கன்னா, வேத பாரகரையும் பரிசேயரையும் விட அதிகமா இருக்க வேண்டும் சொல்றாரு. இது நம்ம நினைக்கலாம் இது ஒரு சாதாரண விஷயம் தானே, அவங்க என்ன குற்றப்படுத்திட்டே இருந்தாங்க நம்ம குற்றப்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அந்த நாட்கள்ல இந்த வேத பாரகரும் பரிசேயரும் வெளிப்புறமா அவ்வளவு நீதியுள்ளவர்களா காணப்பட்டாங்க. ஆனா அது வெளிப்புற நீதியாக மாத்திரமே இருந்தது. Inward they lacked inward obedience. உள்ள அந்த கீழ்ப்படிதல் அவங்க கிட்ட சுத்தமா கிடையாது. ஆனா ஆண்டவரை என்ன எதிர்பார்த்தானா, இருதயத்துல கீழ்ப்படிதல் வேண்டும், இருதயத்துல பரிசுத்தம் வேணும். அவர் சொல்றாரு, அவங்க வாயினால என்ன துதிக்கிறாங்க ஆனா அவங்க இருதயமும் என்னை விட்டு தூரமா இருக்குதுன்னு ஆண்டவர் அநேக இடத்துல கவலைப்படுறத நம்ம பார்த்திருக்கோம். We are external obedience but inward conformity to God's law. அதாவது வெளிப்புறமான கீழ்ப்படிதல் மாத்திரம் அல்ல, ஆனா தேவனுடைய சட்டங்களுக்கு நம்ம இருதயத்துல கீழ்ப்படிய வேண்டும் தான் ஆண்டவர் விரும்புறாரு. இட் இஸ் நாட் இனஃப் நாட் டு மர்டர் பட் ஒன் கே நாட் பி ஆங்கிரி. நம்ம கொலை செய்யாம இருந்தா மாத்திரம் பார்த்தாது நம்ம கோவமே படக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இட் இஸ் நாட் இனஃப் நாட் டு கமிட் அடல்ட்ரி பட் ஒன் மஸ்ட் நாட் லஸ்ட். அதாவது நம்ம விபச்சாரம் வேசித்தன பாவங்களை பண்ணக்கூடாதுன்றது மாத்திரம் அல்ல, நம்ம இருதயத்திலேயே அதாவது நம்ம கண்களினால பிறரை இச்சையோட பாக்குறதே தப்பு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதே போல இட் இஸ் நாட் இனஃப் டு லவ் அவர் நெய்பர்ஸ், ஒன் மஸ்ட் ஆல்சோ லவ் ஒன்ஸ் எனிமீஸ். நம்ம வந்து பக்கத்துல இருக்கிறவங்களை நம்ம நேசிக்கிறது மாத்திரம் கிடையாது,
ஆனா நம்ம எதிரிகளையும் நம்ம நேசிக்கணும் அப்படின்றதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரின்சிபல். This is the high standard which is required to enter heaven. நாம பரலோகத்துக்குள்ள நுழைவதற்கான உயர்தரமான நிலைன்னு சொல்லலாம், இல்லனா பேசிக் ஸ்டாண்டர்ட்னு சொல்லலாம். இதுதான் நமக்கிட்ட தேவன் எதிர்பார்க்கிற first qualification and the basic qualification. And this is the righteousness that exceeds the righteousness of the Pharisees and the scribes and is nothing than God's own perfection. இந்த qualification வந்து வேத பாரகரையும் பரிசேயரின் நீதியையும் காட்டிலும் ஒரு மேலான நீதியால் ஆண்டவருடைய பார்வையில இருக்குது. அது மாத்திரமல்ல, இந்த நீதி தான் நம்மை தேவனுக்கேற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்ற முடியும். சோ நம்ம நினைக்கலாம், இட் இஸ் அன் இம்பாசிபிள் ஸ்டாண்டர்ட், இது ரொம்பவே கஷ்டம், இது எப்படி முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இந்த இடத்துலதான் கிருபை இருக்குது. அது என்னன்னா தேர்ட் பாயிண்ட், the perfection which God provides. So first I said the first point is the perfection which God possesses, second point the perfection which God requires, and the third point is the perfection which God provides. நம்ம ஆண்டவர் ஒரு விசேஷமான காரியம் என்னன்னா, நமக்கு சோதனையும் தருவாரு, அதற்கு தப்பிக்கொள்வதற்கான வழியும் ஆண்டவர் காண்பிப்பாரு. இந்த இடத்துல அவர் பரிசுத்தரா இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் நம்ம கிட்ட பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறது மாத்திரமல்ல, அப்படிப்பட்டவர்களாய் நாம் மாறுவதற்கான கிருபையும் அவர் நமக்கு தராரு. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ரோமர் 8:30 ரோமன்ஸ் சாப்டர் 8:30 சேஸ், மோர் ஓவர் whom he predestined, these he also called, whom he called, these he also justified, and whom he justified, these he also glorified. தமிழ் அழகா இருக்கு இல்லையா? எவர்களை அவர் முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, நாம் நாமே நீதிமான்கள் ஆகிறது இல்ல, அவருடைய பலத்த கருத்திற்குள் நாம் அடங்கி இருக்கும் பொழுது குயவன் அவருக்கு ஏற்ற பாத்திரமாய் நம்மை வணைந்து கொள்கிறார். எவ்வளவு அழகான அருமையான தேவனை நாம் ஆராதிக்கிறோம் இல்லையா? We see that the perfection which God possesses and requires, he freely provides by faith in Christ to the believer. அதாவது அவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறது மாத்திரமல்ல, கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறதன் மூலமாய் அந்த பரிசுத்தத்தை நமக்கு அவரே தருகிறார் என்பதுதான் உண்மை. So this is how a holy God sends anyone to heaven. நான் ஆரம்பத்திலே கேட்டேன் இல்லையா, எப்படி இப்படி ஒரு அன்புள்ள தேவன் எல்லாத்தையும் நரகத்துக்கு அனுப்ப முடியும்னு. இன்னொரு கேள்வியும் கேட்டேன், எப்படி ஒரு பரிசுத்தமான தேவன் எல்லாரையும் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும்? சோ அதுக்குரிய ஆன்சர் தான் இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அவர் பரிசுத்தரா இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் நம்மை பரிசுத்தராய் மாற்றுகிறவருமாய் இருக்கிறதுனாலதான் அவரை நாம் நம்பும் பொழுது அவரே நம்மை நடத்தி செல்கிறார். நம்ம ஒரு ட்ரெயின்ல ஏறணும்னா அந்த ட்ரெயின் எப்படி ஓடும், டிரைவர் எப்படி ஓட்டுவாரு அப்படின்னு நமக்கு கவலை தேவையில்லை. அந்த இடத்துக்கு போக வேண்டிய இடத்துக்கு அந்த ட்ரெயின் நம்மளை கொண்டு போயிடும். அதே மாதிரிதான் நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை நம்பும் பொழுது அவரே நம்மை பரலோகத்துக்கு அழைந்து செல்வார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள கிருபையுள்ள தேவனை தான் நாம ஆராதிச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு இது பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்லி கொடுத்துருக்க இந்த டெக்னிக்கையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா பைபிள் வசனங்களை நீங்க மனப்பாடம் பண்ணுங்க. இது உங்களுக்கு இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, உங்க வாழ்க்கையை தலைகீழாய் புரட்டி போட்டு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையா மாற்றுகிறதுக்கும் இதுதான் ஒரு சீக்ரெட். சோ நான் பிபோர் ஐ கன்க்ளூட் ஐ வுட் லைக் டு டெல் யூ ஃபியூ திங்ஸ். இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்ச பிறகு லேர்ன் இங்கிலீஷ் த்ரூ த பைபிள் அப்படின்ற ஒரு பேஜ் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். அது நீங்க லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. வீக்லி மினிமம் 2 போஸ்ட் ஆச்சு நான் போடுறேன். சோ ஈஸியா வொகாபுலரி கத்துக்கிறதுக்கு, நிறைய புதிய வார்த்தைகளை கத்துக்கிறதுக்கு. இன்னொன்னு, நிறைய மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் கேட்கணும்னு விரும்புறவங்க ஹொசனா ரிவைவல் சர்ச் அப்படின்ற பேஜ்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணிக்கு நாங்க மெசேஜ இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றோம். அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். என்னோட வாட்ஸ்அப் நம்பரை நான் மென்ஷன் பண்ணிருக்கேன், கிரைஸ்ட் ஸ்கொயரோட மெயில் ஐடியும் நாங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். சோ உங்க சஜஷன், உங்க ஃபீட்பேக், உங்க டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் நீங்க இந்த நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணலாம், இல்ல இந்த மெயில் ஐடிக்கு நீங்க மெயில் பண்ணலாம். அண்ட் வி ஆர் சோ கிளாட் டு ஹெல்ப் யூ. ஓகே, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்றேன். டில் தென் டேக் கேர் அண்ட் மே காட் பி வித் யூ.